வணக்கம் அண்ட் வெல்கம் டு TamilSquad யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பியூபிஜி மொபைலில் என்னென்ன கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்றதும் அதில் எது பெஸ்ட்டான செட்டிங் அப்படின்றதும் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. டோட்டலாக பியூபிஜியில் 5 கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் இருக்குது, அதோட ஃப்ரேம் ரேட் அப்படின்னு ஒரு 4 செட்டிங்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஸ்டைலில் 4 செட்டிங்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கிளாசிக், அது வந்து ரியலிஸ்டிக் ப்ளஸ் கலர்ஃபுல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாப்பில் இருக்கும். ஈஸியாக டிடெக்ட் பண்ணலாம். எனிமி ரொம்ப கிட்ட இருந்தாங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்கிற எனிமிஸ் வந்து டிடெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அப்படியே இதில் கலர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஸோ உங்களுக்கு FPS கம்மியாக தான் வரும். உங்கள் டிவைஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல் இல்லை அப்படின்னா அந்த செட்டிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு என்ன செட்டிங் யூஸ் பண்ணணும்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். செகண்ட் வந்து ரியலிஸ்டிக் செட்டிங்ஸ். ரியலிஸ்டிக்ன்றது வந்து விஷுவல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும், ஷேடோலாம் கரெக்டாக இருக்கும், ரொம்ப லாங்கில் இருக்க எனிமீஸ்லாம் எதுவுமே தெரிய மாட்டாங்க. அப்படியே அவங்க கீழே இருக்கும் பாருங்கள், கிராஸ் எல்லாம் இருக்கும் பாருங்கள், அது உள்ள எனிமி இருந்தாலும் உங்களுக்கு தெரிய மாட்டாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக அந்த கேம் ஆட பிடிக்கும்னு அதில் ஆடுங்க, அப்படி இல்லைனா அதை சூஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ பேட்ரி பவர் வந்து அதிகமாக போகும், அப்படியே வந்து உங்களுக்கு எனிமி டிடெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மூணாவது வந்து FPS வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும், உங்கள் டிவைஸ் வந்து ரொம்ப ஹை அண்ட் டிவைஸ் இல்லைன்னா. மூணாவது வந்து சாஃப்ட் வந்து எப்படின்னா உங்களுக்கு கலர் வந்து கம்மியாக தான் வரும், அப்படியே ஷேடோ வந்து கரெக்டான லெவலில் மெயின்டைன் ஆகும். இந்த செட்டிங்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா உங்கள் டிவைஸ் ஹை அண்ட் டிவைஸ் இல்லை அப்படின்னா அந்த சாஃப்ட் வச்சுக்கோங்க. ஃபோர்த் ஸ்டைல் வந்து கலர்ஃபுல். என்னோடய பர்சனல் ப்ரிஃபரன்ஸும் இந்த ஸ்டைல் தான், ஏன்னா இதில் கேம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப லாங்கில் இருக்கிற எனிமியை கூட உங்களால் ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியும், அண்ட் கேமும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். FPS வந்து மீடியம் ரேஞ்சில் இருக்கும், ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, மீடியம் ரேஞ்சில் இருக்கும். கலர்ஃபுல் செட்டிங்ஸில் நான் வந்து சின்னதாக சேஞ்ச் பண்ணி தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். அது என்ன சேஞ்சுன்னு நான் சொல்கிறேன். செட்டிங்ஸ் போனீங்கன்னா கிராஃபிக்ஸ்ன்ற ஆப்ஷனில் HDR தான் சூஸ் பண்ணியிருப்பீங்க, அப்படியே ஃப்ரேம் ரேட்டில் அல்ட்ரா சூஸ் பண்ணியிருப்பீங்க. மூவ் பண்ணும்போது FPS ட்ராப் ஆகிறது உங்களுக்கு அப்படியே தெரியும். இதை நீங்கள் ஆக்சுவலாக ரிமூவ் பண்ணி உங்கள் FPS-ஐ இன்க்ரீஸ் பண்ணலாம். அது எப்படின்னா கிராஃபிக்ஸில் வந்து ஸ்மூத்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது, அதை ஆன் பண்ணுங்கள். அதான் ரொம்ப லோ லெவல் செட்டிங், அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரேம் ரேட்டில் புதுசாக ஒரு செட்டிங்ஸ் வரும் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு. ஸோ அதை டிக் பண்ணுங்கள். அதை டிக் பண்ணிட்டு கேமை செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்மூத்தாக மூவ் பண்ணலாம், உங்கள் டிவைஸ் வந்து அந்த கேமை ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும். அண்ட் ஆல்சோ கேம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் உங்களுக்கு அதிகமான FPS-ம் கிடைக்கும். இதுதான் ரொம்ப பெஸ்ட்டான செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸ் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். இந்த செட்டிங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராஃபிக் செட்டிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் என்ன செட்டிங்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதும் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த கிராஃபிக் செட்டிங்ஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் கேளுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.